இன்னைக்கு ஃபுல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டே துணி காய போட்டதுனால காலைல எந்திரிக்கும் போதே காஞ்சிருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி சுருட்டி வைப்பேன், எனக்கும் என் பையனுக்கு மட்டும் தான் மடிச்சு வைப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் பையனுக்காக அரிசி வறுத்து கஞ்சி போட்டேன். இந்த மாதிரி போடும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று வத்த குழம்பு இருந்ததுனால எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ரவை தோசை ஊற்றிக்கிட்டே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு நேரம் அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அம்மா வீட்டுக்கு போனாவே என்ன சாப்பிட்றதான வேலை. அதுவும் அம்மா மத்தி மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்ப பிடிக்கும். சூடான சாதத்தில் மத்தி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் இருந்தது, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நேராக ஷாப்பிங்க்கு கிளம்பி போயாச்சு. ரிலையன்ஸுக்கு தான் ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். இந்த ஷாப்பிங் வ்ளாக் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது நான் ஒரு ஃபுல் வீடியோவாகவே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃப்ரீயாக இருக்கப்போ செக் பண்ணி பாருங்கள். ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நைட்டு டின்னரே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ரெண்டு இட்லிக்கு நாலு வகையான சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்தாலும் அதில் பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் பிடிக்கும். யாருக்கெல்லாம் எப்படி சாப்பிட்றது பிடிக்கும்ன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.